இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15-20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். வழக்கமாக டிசம்பர் மாதம் 3 நாளிலே இந்தியாவினுடைய பாதுகாவலர் மறைபரப்பு பணியாளர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெருவிழாவை கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஆண்டு அது ஞாயிற்றுக்கிழமையிலே வந்ததனால் அதற்கு அடுத்த நாளிலே இந்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே வழக்கமாக கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை மட்டுமே நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த நாளில் பிரான்சிஸ் சவேரியாருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக சொன்னார், தன்னுடைய சீடர்களை பார்த்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று. படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், உலகம் எங்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவராக இந்த வார்த்தையை நிறைவேற்றும் விதமாக புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்திய தேசத்திற்கு வந்தார். கிறிஸ்தவ மறையை பறைசாற்றினார். இவர் வழியாக பலர் திருமுழுக்கு பெற்றார்கள். இன்று கிறிஸ்தவ விசுவாசம் இந்த அளவிற்கு இந்திய நாட்டிலே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கியமான அடித்தளமாக இருந்தவர் இந்த பிரான்சிஸ் சவேரியார் அவர்கள். இவருடைய அழைத்தல் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இறை வார்த்தையினால் இவர் தொடப்படுகிறார். புனித லோயாலா இன்னாசியார் இவரை பார்க்கிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார், ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பாரனில் அதனால் வரும் பயன் என்ன. இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது அது புனித சவேரியாருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இவர் கல்வியில் சிறந்தவராக உயர்ந்தவராக மெத்த படித்தவராக இருந்தாலும் ஆண்டவருடைய இந்த வார்த்தை அவரை தொடுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்று நாமும் பல அறிவு தெளிவோடு இருக்கிறோம், பல காரியங்களை குறித்து அறிவை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தொடும்படியாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? புனித லோயலா இன்னாசியாரை போல ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இப்படியாக புனித லோயலா இன்னாசியரின் வழியாக இறை வார்த்தையை கேட்டு அதன் வழியாக ஆண்டவருடைய அழைப்பை பெறுகிறார். இந்திய தேசத்திற்கும் வந்து நற்செய்தி அறிவிக்கிறார். மொழி தெரியாத புதிய கலாச்சாரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்திலே வந்து இன்று இருப்பது போல சமூக ஊடகங்கள் வசதிகள் போக்குவரத்து வசதிகளாம் இல்லாத நிலையில ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையோடு அறிவித்தார் இந்த சவேரியார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்களுக்காக தான் ஆண்டவர் இயேசு சொல்லியிருப்பார் போல,
அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆம், இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்ட சவேரியார் வல்லமையோடு நற்செய்தியை அறிவிக்கிறார். இறுதி வரை ஆண்டவருக்காய் நற்செய்தி அறிவிக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுக்கிறார். இன்னும் 2500 ஆண்டுகளை கடந்தும் இந்த சவேரியாருடைய திருவுடல் அழியாமல் அப்படியே இருக்கிறது. கோவாவிலே இன்றும் திருப்பயணிகளாக மக்கள் சென்று அந்த திருவுடலை பார்ப்பதை நாம் காண்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையினால் தொடப்பட்டு அவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த சவேரியாருடைய திருவுடல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதோ நாமும் இறை வார்த்தையை கேட்கிறோம், நாமும் இறை வார்த்தையை வாசிக்கிறோம். நாம் மற்றவருடைய வாழ்க்கையில இந்த இறை வார்த்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாய் அதை நம்முடைய செயல்களால் நம்முடைய சொல்லால் அறிவிக்கின்றோமா? என் அன்பிற்குரியவர்களே, நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ள நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள நம்மிடத்தில் ஒரு தேடல் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்மோடு பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆற்றலை குறித்து. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, அது நம்மை குணப்படுத்தக்கூடிய வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க முடியும். எனவே நம்முடைய இந்திய தேசத்திற்காய் இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். புனித சவேரியாரை போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமானதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அதை நம்முடைய வாழ்வாக்குவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது ஒரு ஈடுபாட்டை கொண்டு வரும் விதமாக ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆடுவோமாக. இந்திய நாட்டினுடைய பாதுகாவலராய் இருக்கக்கூடிய புனித சவேரியாரே, எங்களுக்கு மாபெரும் பரிசாக கொடுத்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. உடல் மன நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரே. எந்த விதமான விபத்தும் எந்த தீய சக்திகளும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும். இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஞானத்தோடு செயல்படும்படியாய் எங்களை தூய ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்புவீராக. இந்த நாளிலே புனித சவேரியாரை போல ஆண்டவரே நாங்களும் வார்த்தையினால் தொடப்பட வேண்டும். அவரை போல நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் சவேரியாரை திருச்சபைக்கு கொடுத்த இயேசு சபையினருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய கல்வி பணியை ஆசீர்வதியும். இன்னும் அர்ப்பண உள்ளத்தோடு சவேரியாரை போல நற்செய்தி அவர்களும் அறிவிக்கும்படியாய் தொடும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் நீர்தாமே எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்தருளும். என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து சான்று பகரும்படியாக ஆண்டவரே
நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.